ஆதி திராவிடர் துணை திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட நிதியில் கடந்த 6 ஆண்டுகளில் 5000 கோடி ரூபாய் பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்பப்பட்டுள்ள அதிர்ச்சி தகவல் தற்போது ஆர்டிஐயின் மூலம் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான முக்கிய செய்தியை நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அறிவும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வெற்றி வழங்க. வெற்றி, தற்போது ஆர்டிஐ வெளியிட்டுள்ள தகவலில் என்னென்ன மாதிரியான விவரங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது? ஆதி திராவிடர் நலத்துறையை பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியாகவே அந்த துறைக்கு ஒதுக்கப்படக்கூடிய நிதி என்பது முழுமையாக செலவிடப்படாமல் திருப்பி அனுப்பக்கூடிய நிலை என்பது கடந்த ஆண்டுகளில் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். பழங்குடியினர் நலத்துறைக்கும் இதே நிலையானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது வெளியாகக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், ஆதி திராவிடர் துணை திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட நிதியும் 5000 கோடி ரூபாய்க்கு மேல் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் பட்ஜெட்டில் ஆதி திராவிடர் நலத்துறைக்கென நிதி ஒதுக்கினாலும் ஆதி திராவிட துணை திட்டம் SC ST என்ற திட்டத்தின் கீழ் 40க்கும் மேற்பட்ட துறைகளுக்கு திட்டங்களுக்கு தனித்தனியாக நிதியானது ஒதுக்கப்படுகிறது. குறிப்பாக வேளாண், கால்நடை, கூட்டுறவு, தொழில், கல்வி, மருத்துவம் பல்வேறு துறைகளுக்கு தனித்தனியாக நிதியானது ஒதுக்கப்படுகிறது. இது ஒதுக்கப்படுவதற்கான காரணம் என்னவென்றால், ஆதி திராவிடர் மக்களை இதர பிரிவினருக்கு இணையாக கல்வி, பொருளாதாரம், சமூக தளங்களில் உயர்த்தும் நோக்கத்தோடும் இந்த திட்டங்களுடைய அந்த துறைகளினுடைய நிதி என்பது முழுமையாக அந்த மக்களுக்கு பயனளி ற்கான வழிவகை செய்யப்பட வேண்டும் என்கிற காரணத்துக்காக தான் இந்த துணை திட்டமானது செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் கடந்த 2016 முதல் 2022 வரையிலான 6 ஆண்டுகளில் ஒதுக்கப்பட்ட நிதி மற்றும் அது செலவு செய்யப்பட்ட திருப்பி அனுப்பப்பட்ட நிதியுடைய விவரங்கள் குறித்து மதுரையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் கார்த்திக் தகவல் அறியும் உரிமைச் சட்டம் வாயிலாக கேட்டிருந்தார். அதற்கு கிடைத்தக்கூடிய தகவல் தான் தற்பொழுது அதிர்ச்சி அளிக்கும் வகையை ஏற்படுத்தியிருக்கிறார். 2016-17 ஆண்டில் 295 கோடி ரூபாய் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. 17-18 667 கோடி ரூபாய் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. 18-19 நிதியாண்டில் 553 கோடி ரூபாய் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. 2019-20 ஆண்டில் 456 கோடி ரூபாய் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. 2020-21 926 கோடி ரூபாய் திருப்பி அனுப்பப்பட்டது. அதிகபட்சமாக 2021-22 நிதியாண்டில் மொத்தமாக 14,387 கோடி ஒதுக்கப்பட்ட நிலையில் அதில் 2,418 கோடி ரூபாய் பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்பப்பட்டது. மொத்தமாக பார்க்கும் பொழுது கடந்த 6 ஆண்டுகளில் 75,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் 70,000 கோடி ரூபாய் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு மீதி 5,000 கோடி ரூபாய் 5,318 கோடி ரூபாய் சரியாக பயன்படுத்தப்படாமல் அரசுக்கே திருப்பி அனுப்பப்பட்டிருக்கூடிய ஒரு அதிர்ச்சி தகவலானது ஆர்டிஐ மூலம் வெளியாக இருக்கிறது. இதேபோல நடப்பு நிதியாண்டு 2022-23 நிதியாண்டிற்கும் 16,442 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் இதுவரைக்கும் மொத்தமே 5,976 கோடி தான் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள 10,000 கோடி ரூபாயை இருக்கக்கூடிய 3 மாதங்களில் செலவு செய்ய முடியுமா என்கிற சந்தேகமானது எழுந்திருக்கிறது. ஆதி திராவிட துணை திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்படக்கூடிய நிதிகளை கண்காணிப்பதற்காக மாநில அளவில் துறையினுடைய முதன்மை செயலாளரும் மாவட்ட அளவில் துறையினுடைய ஆணையரும் கண்காணிப்பு அலுவலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இருந்தும் இவ்வளவு பெரிய தொகை செலவு செய்யப்படாமல் திருப்பி அனுப்பப்படும் அவலம் நடந்து கொண்டிருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தியிருப்பதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களுக்கான திட்டங்களை முழுமையாக செயல்படுத்துவதற்கு தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை கார்த்திக் முன்வைக்கிறார். மேலும் கண்காணிப்பு அலுவலர்கள் மாவட்டம் வாரியாக ஆய்வு செய்து நிதியை 100% பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் ஆர்டிஐ ஆர்வலர் கார்த்திக் முன்வைத்திருக்கிறார். தாரணி, நன்றி. வெற்றி, விரிவான தகவல்களை பதிவு செய்கிறேன்.